வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்கிற அஞ்சு விதமான மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் ஆகும்னு நினச்சி நீங்கள் இந்த மாதிரி தவறுலாம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க அது என்னென்ன தவறு அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா வாட்டர் டயட் தண்ணி ஜீரோ கேலரி அதனால் வந்து தண்ணி மட்டும் குடித்தோம் அப்படின்னா நல்ல வெயிட் வந்து குறையும் அப்படின்றதுக்காக வெறுமனே வாட்டர் மட்டும் இன்டேக் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேளை ரெண்டு வேளை தான் வந்து ஃபுட் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆரம்பத்தில் வேணும்னா வெயிட் வந்து குறையிற மாதிரி இருக்கும் ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து டிஃபிஷியன்சி ஆகும் இதனால் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் பேக் பெயின் இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய விதமான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது தவறு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறது இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும்பொழுது உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து இன்பேலன்ஸ் ஆகுறதுக்கும் சீக்கிரத்திலே உங்களுக்கு வந்து நிறைய விதமான ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சரியான நேரத்துல மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் இந்த மூணு வேலையும் சரியான உணவு வந்து நீங்க எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தா மட்டும்தான் உங்களால் வந்து வெயிட் வந்து குறைக்க முடியும் மூணாவது மிஸ்டேக் ஒர்க் அவுட் வந்து பண்ணுறதே கிடையாது நான் டயட் வந்து இருக்கிறேன் உணவில் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறேன் அதனால் நான் ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்கீங்க நீங்கள் ஒர்க் அவுட் வந்து பண்ணாமல் இருந்தாலும் உங்களால் வந்து வெயிட் வந்து குறைக்க முடியாது ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது நிமிஷமாவது நீங்கள் கம்பல்சரி ஒர்க் அவுட் வந்து பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை வந்து உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாலாவது மிஸ்டேக் குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணி சாப்பிட்டா எனக்கு வெயிட் குறையும் அப்படின்றதுக்காக ரைஸ் குவாண்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக வந்து சாப்பிட்றீங்க குவான்டிட்டி கம்மியாக சாப்பிட்றது ஓகே நல்லது தான் ஆனால் அது வந்து குவாலிட்டியாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் வந்து அதிக குவாலிட்டி இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒயிட் ரைஸுக்கு பதிலாக நீங்கள் மில்லட்ஸ் சிறுதானியம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸை கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து குவான்டிட்டி கம்மியாக எடுக்கிறீங்கன்னா அதில் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஃபிஃப்த் மிஸ்டேக் ஸ்லீப் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வந்து சரியாகவே இருக்கிறது கிடையாது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கண் மூச்சுட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டோன்னா என்னோடய ஒர்க் அந்த மாதிரி இருக்குது நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் இருந்தேன் எனக்கு வந்து சீக்கிரமாக தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிக்கும் பொழுது தான் உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியம் இருக்கும் அப்போ தான் உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத டாக்ஸிக்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி அன்டைமில் தூங்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து வெயிட் வந்து குறைக்கவும் முடியாது தேவையில்லாத ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கும் உங்களோட வெயிட் லாஸ் ஆகிற ஸ்ட்ரகிள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நான் மேலே சொன்ன நாலு விஷயமும் கரெக்டாக பண்ணிட்டு வரேன் ஆனால் எனக்கு தூக்கம் மட்டும் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போவும் உங்களால் வந்து வெயிட் வந்து குறைக்க முடியாது நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்பொழுது மாதிரி தவறு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் மூலயமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் கெயின் பண்ணணும் ஸ்கின்னுக்கான நியூட்ரிஷன் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் எ கிரேட் டே